Hello friends, welcome to Nirmala's Kitchen and Travel. இன்னைக்கு இந்த வீடியோல அருமையான சுரைக்காய் வச்சு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சுரைக்காயில ஒரு 200-300 கிராம் அளவுக்கு நான் பாதியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை விட கம்மியா கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் செய்யறது வந்து ஒரு 3-4 பேர் வரைக்கும் தாராளமா நம்ம சாப்பிடலாம் இந்த சப்பாத்தி. அந்த சுரைக்காயை தோல் எல்லாமே சீவிட்டு ஒரு 4 பீசஸா கட் பண்ணிக்கிறேன். நடுவுல வந்து விதைகள் இருக்கும்ல, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். வெறும் அந்த சைடில் இருக்கிற சுரக்காய் மட்டும்தான் அந்த நம்மளுக்கு தேவை. அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கிற பீசஸாகவே. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5-7 பூண்டு பல் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது இல்லை கம்மியாக தேவைப்படுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் சேர்த்துட்றேன். இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து சப்பாத்தி செய்கிறீங்களா, அது ஃபுல் இதுக்குமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இதை வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இது கூட 240 ml கப் இருக்குல்ல, அந்த கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விழுது அரைச்சிட்டு வரீங்கல்ல, அது கூடவே கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அவங்க விருப்பம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு பத்தாமல் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து சேர்த்து எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 1.5 to 1.75 கப் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு மாவு, அந்த 240 ml கப்லேயே தேவைப்பட்டுச்சு. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து ஒரு தடவை ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து இது இந்த சப்பாத்திக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக ரைத்தா மட்டும் சாப்பிட்றீங்களா, இல்லை வெறும் கேர்டை மட்டுமே நம்ம வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லை ஏதாவது சைட் டிஷ் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா அதுவும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 10-15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி அந்த மாவு இருக்குல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டைகளாக செஞ்சிடலாம். உருண்டைங்களாக செஞ்சு அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி பெருசாக செய்ய போகிறீங்களோ சின்ன சின்னதாக செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக செஞ்சு எடுத்துட்டு சப்பாத்தி நம்ம தேய்ச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாமே நான் சப்பாத்தியை தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் ரொம்ப மெலிசாக சப்பாத்தி தேய்ப்பீங்க அப்படின்னாக்கா இந்த சப்பாத்தி மட்டும் அந்தளவுக்கு ரொம்ப மெலிசால தேய்க்க முடியாது, கொஞ்சம் லைட் திக்னஸோடு தான் தேய்க்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்பாத்திக்கு எல்லா வகையான சைட் டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் ரெடி பண்ணிக்கோங்க. வெறும் தயிர் மட்டுமே வச்சு சாப்பிட்டா கூட இந்த சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் அரைச்சிருக்கோம்ல, அதுலேயே வந்து காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் வந்து வெறும் தயிர் மட்டும் வச்சு சாப்பிடும்போது கூட அருமையாக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. இந்த அளவுக்கு திக்னஸில் நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவும் தேய்ச்சி எடுத்துகிட்டு கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்க்கு மாற்றி வச்சுட்டு சப்பாத்தி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைட் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். அதே மாதிரி கொஞ்சம் 2 சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு ஒரு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஆயில் இல்லைனா கீ அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தடவை ரெண்டு தடவை திருப்பி வேக வச்சுட்டு எடுத்துட வேண்டியதாக. இதே மாதிரி எல்லா சப்பாத்தி மாவையும் வந்து சப்பாத்தியாக நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோசை கல்லில் தோசை கரண்டி இருக்குல்ல, சப்பாத்தி மேலே லைட்டாக சைட்லலாம் அழுத்தி அழுத்தி நீங்கள் வந்து 2 சைடும் சுட்டு எடுக்கலாம். இல்லைனா ஏதாவது துணி இருந்ததுன்னா அதை வச்சு சைட் கல்லெல்லாம் அழுத்தி அழுத்தி அதையும் வந்து நம்ம சுட்டு எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் புஃபன் வரும்போது நல்லா அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரேடியாக நீங்கள் வந்து சுட்டு எடுக்கணும்னு பார்க்காதீங்க, மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக கீ இல்லைனா ஆயில் அப்ளை பண்ணி 2 சைடுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுரைக்காய் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து எல்லா வகையான சைட் டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.